அஸ்லாமலைக்கம். ஹாய், ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியான ஃபிஷ் கறி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கோவான் ஃபிஷ் கறியோட சிமிலராக தான் இருக்கும். ஜஸ்ட் இதில் வந்து ஒன்று ரெண்டு இன்கிரீடியன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். இப்போ வாங்க இவ்வளோ ஈஸியான ஃபிஷ் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு புளி எடுத்து கால் கப் தண்ணியில் ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க 15 மினிட்ஸ். காஷ்மீர் ரெட் சில்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவில் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் ஒன்று சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 5 பல் பூண்டு, தண்ணியில் ஊற வச்சிருந்த காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். இதை தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 தக்காளியை மட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுங்கள். ஆயில் ஹீட் ஆனது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். ஆனியன் ஃப்ரை ஆனதும் நம்ம தேங்காய் கூட அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணியை தான் இருக்கும், நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும், ஆயில்லையே நல்லா திக்காயிடும். இது திக்காகிறதுக்கு முன்னாடியே தண்ணியை ஊற்றி அடுத்த மசாலாவை ஆட் பண்ணி கொதிக்க வச்சிடாதீங்க, நல்லாவே இருக்காது குழம்பு. இப்போ இந்த பேஸ்ட் வந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுங்க. 5-6 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும் அந்த ரா ஸ்மெல் போயிடும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைசல் இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மீனை ஆட் பண்ணிடலாம். நான் இது கூட 500 கிராம் கிங் ஃபிஷ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதை எந்த ஃபிஷ் கூட வேணாலும் ட்ரை பண்ணலாம். க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக மல்லி இலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட ஈஸியான ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு.